தமிழர் களங்களில் முன்வரிசையில் நிற்கும் திரைக்கலைஞர் ஓவியர் பொன்வண்ணன் அவர்களுக்கும், கீழடியில் பெருவெளிச்சம் பாய்ச்சிய ஆய்வறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், தமிழ் தேசியத்தில் பெருவெளிச்சம் பாய்ச்சிய ஐயா பே மணியரசன் உள்ளிட்ட தலைவர்களுக்கும், திரளாக வந்திருக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை. ஆனால் வட இந்தியாவுக்கு ஐந்து அகழ்வாய்வு பிரிவுகள், தென்னிந்தியாவுக்கு ஒரே ஒரு அகழ்வாய்வு பிரிவு. அந்த ஒரே ஒரு அகழ்வாய்வு பிரிவிலிருந்து ஒரே ஒருத்தர் ஒரு சிறிய குழுவோடு கீழடிக்கு செல்கிறார், தமிழரின் தொன்மையை வெளிப்படுத்துகிறார். உடனே வந்து கீழடியிலிருந்து அசாமுக்கு மாற்றுறாங்க. அகழ்வாய்வு பொருட்களை வந்து பெங்களூருக்கு மாற்றணும்னு ஒரு பேச்சு அடிபடுது. அந்த அகழ்வாய்வு அதோட மூடுறாங்க. ஏன் இந்த நிலைமை? ஏற்கனவே ஹரப்பா மொகஞ்சதாரோ பாகிஸ்தானில் இருப்பதால் வட இந்தியாவில் தொன்மையை நிலைநாட்டுவதற்காக பல ஆயிரம் கோடிகளில் செலவு செய்யும் இந்திய அரசு கீழடியில் ஒரு தமிழரின் தொன்மை வெளிப்படும் போது ஏன் நெஞ்சு பதபதைக்கிறது? உங்களுடைய இந்திய எல்லையில்தானே இந்த கீழடியும் வருகிறது, ஏன் இந்த பதபதைப்பு? கீழடியை பொறுத்தவரை ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை தமிழுலகம் கொண்டாடுவது கீழடியை கண்டறிந்ததற்காக மட்டுமல்ல, அதை கார்பன் டேட்டிங்கில் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தியதற்காக மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்திற்குள் தமிழுலகம் இவரை தூக்கி பிடிக்கிறது என்றால் நாங்கள் ஒன்றை உணர்ந்திருக்கிறோம். எதையெல்லாம் வடக்கு தீவிரமாக எதிர்க்கிறதோ அதையெல்லாம் தீவிரமாக ஆதரிப்பதுதான் தமிழுக்கு நல்லது, தமிழருக்கு நல்லது என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களது மரபணுவில் ஊறி ததும்புகிறது. ஆகவேதான் ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு பின்னாடி தமிழ் மக்கள் பெருந்திரளாக நிற்கிறார்கள், தமிழகம் நிற்கிறது. இந்த வேளையில் ஐயாவுடைய காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 100,000+ மேலே தான் பார்த்துருக்காங்க. அந்த காணொலிகளில் திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, எப்படி நீங்கள் கீழடியை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு அவர் சொல்கிற பதில், சங்கம் வளர்ந்த இடம் மதுரை, சங்கத்தமிழ் வளர்ந்த இடம் மதுரை. அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான கண்டறிந்தவை எல்லாமே, தமிழகத்தில் கண்டறிந்தவை எல்லாமே முதுமக்கள் தாழிகள், புதை மேடுகள். முதுமக்கள் தாழிகள் என்பது ஒரு சுடுகாடு என்பது ஊரின் நகரின் வெளிப்புறத்தில் இருக்கும், ஒரு ஊரை விட்டு வெளியே இருக்கும். சென்னையை ஒப்பிடாதீர்கள், சென்னை ஊர் பெருத்து சுடுகாடு பூரா மையத்துக்கு வந்துருச்சு. சென்னையை ஒப்பிடாதீர்கள், இன்றைக்கும் சுடுகாடு மாநகரத்தை வெளியே போயிடுச்சு. சென்னையில் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 18 படி மேலே ஏறி போய் தான் வந்து எரிக்கிற மின்மயானம் வந்துருச்சு, அடுத்தது லிஃப்ட் வந்துடும் பணத்தை மேலே தீட்டு போகிற மாதிரி. அதனால் என்ன, ஊருக்கு வெளியே தான் வந்து இருக்கு. அப்படி என்றால் ஊர் பகுதி இருக்க வேண்டும், நகர்பகுதி இருக்க வேண்டும் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். பட்டினப்பாளையில், மதுரை காஞ்சியில், மதுரையின் கொள்ளையழகை கொண்டாடி வர்ணிக்கிறார்கள் புலவர்கள். ஒரு படைப்பில் கற்பனை இருக்கும், ஆனால் அது மெய்யை அழகியலுக்காக மிகைப்படுத்தியிருக்குமே ஒழிய முழுக்க முழுக்க பொய்யாக இருக்காது. அந்த நகரை கண்டடைய வேண்டும் என்ற தேடுதல், அந்த நகரை அப்படியான ஒரு மக்கள் பகுதியை நடந்த ஆய்வுகள் கிடைத்தது எல்லாமே புதைமேடுகள். நாம் எப்படியாவது ஒரு மக்கள் வாழ்ந்த பகுதியை, நகரை கண்டடைய வேண்டும் என்ற வேட்கை தேடுதல் அவருக்கு இருந்தது. அவருடைய உள்ளுணர்வு தேடி தேடி ஆய்ந்திருக்கிறார். அந்த ஆய்வு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆய்ந்திருக்கார், ஆய்வு செய்திருக்கிறார். 293 தொல்லியல் எச்சங்களை எடுத்திருக்கிறார். இந்த உள்ளுணர்வு என்பதை விட தமிழில் அழகான வார்த்தையை சொல்ல வேண்டுமென்றால் உய்த்துணர்வு. கிடைத்த தகவல்களை வைத்துக்கொண்டு மீதியை கண்டடைவது என்ற உய்த்துணர்வு அவரிடம் அதிகமாக இருந்தது, வேட்கை அதிகமாக இருந்தது. இந்த வேட்கை எப்படி சொல்ல வேண்டுமெனால், ஒரு ஆன்மீக மலரில் சமீபமாக தான் படித்தேன், கடவுளை எப்படி கண்டடைகிறதுங்கிறது அதில் அதை பற்றி வருது. அதில் கடவுளை கண்டடையன்னா தீவிரமான தேடுதல் வேணும். ஒரு மனிதனை வந்து தண்ணியில் வச்சு அமுக்குனா அவன் உயிருக்காக போராடிக்கிட்டு எப்படி மேலே வருவானோ அப்படியான தேடுதல் இருந்தால் கடவுளை அடையலான்னு, அப்படியான தேடுதலை உண்மையிலேயே நிகழ்த்தியிருக்கிறார்.
அந்த தேடுதலில் அந்த உயிர்த்துணர்வில் அவர் அந்த ஆசிரியர் பாலகிருஷ்ணனை அடைந்திருக்கிறார். அந்த உயிர்த்துணர்வு தான் லாரி ஓட்டுநரை காட்டியிருக்கிறது. அந்த உயிர்த்துணர்வு தான் கீழடி தென்னந்தோப்பில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. அப்படியான ஒரு தேடுதல், இது வழியக்க எல்லாருமே கேட்ட கேள்வி. கேள்விகள் கேட்கலனாலும் ஐயா அமர்நாத ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன பதில் ஒரு பதிலை திரும்ப திரும்ப சொல்கிறார், இல்லை ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார். அது என்னன்னா, நான் கீழடியை விட்டு வந்தாலும் கீழடியில் ஆய்வு செய்பவர்கள் இன்னும் தோண்டுங்க, இன்னும் நிறைய கிடைக்கும், இன்னும் தோண்டுங்க, நிறைய கிடைக்கும். ஏன்னா நான் செய்த ஆய்வுங்கிறது கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு குறைவாக தான் நான் ஆய்வு அகழ்வாய்வு பண்ணியிருக்கேன். அதிலேயே நான் கண்டறிந்ததில் 3ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னோம், அதுக்கு அடுத்தது 6ஆம் நூற்றாண்டும் வந்து நிற்கிது. ஒவ்வொரு மீட்டர் கீழடியில் இறங்க இறங்க ஒவ்வொரு 100 ஆண்டுகள் முற்போக்கி போய் கொண்டே இருக்கிறது. இந்த ஆதித்யா தொலைக்காட்சி விளம்பரம் வரும், பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்கன்ட்டு. அதே போல் தோழர்கிட்ட எல்லா இதுலேயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, தோண்டுங்க தோண்டுங்க தோண்டிக்கிட்டே இருக்காதிங்க, தமிழர்கள் ஒருபோதும் கீழடியை விடாதீர்கள், கீழடி கண்டிப்பாக சங்ககாலத்தை துல்லியமாக காட்டும். இன்னும் இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட வந்து, ஏன்னா அந்த கிமு கிபில் பார்த்தீங்கன்னா புதுசாக, ஏன்னா இப்போ பாடத்திட்டங்களே எதனால எதுலையும் இல்லாததுனால அவ்வளோ குழப்பம், கிமுன்னா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து பார்த்தா 2600 ஆண்டுகள் தமிழரின் தொன்மை அதில் கண்டறியப்பட்டுள்ளது. அதில் மிகப்பெரிய பங்கை இவர்களின் குழு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நிறுத்துகிறாங்க அந்த ஆய்வை, உடனே அசாமுக்கு மாற்றுறாங்க. வடக்கு ஒன்றை தெளிவாக செய்யும், ஒன்று இதை மூடும், இல்லை அது கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா அதை தன்மையப்படுத்தும். இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பாரத நாகரிகம்ட்டு. நம்ம என்ன கேட்குறோம், இந்த பாரத நீங்கள் சொல்லக்கூடிய பாரதத்துக்குள்ள தானே இந்த கீழடி இருக்குது, ஏன் அதை உங்களால் கொண்டாட முடியவில்லை, ஏன் அதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை? அதில் அவ்வளவு திரிபுகள், அவ்வளவு குழப்பங்கள். தமிழில் ஒரு சொலவடை இருக்குது, திருடுறவன் வந்து என்றைக்குமே உழைக்க மாட்டான், எதையும் உற்பத்தி செய்ய மாட்டான். திருடுறவனுக்காக அந்த தமிழில் உள்ள சொலவடை என்னென்னா, திருட்டு புத்தி உள்ளவனுக்கு கையை அறுத்து விட்டாலும் அவன் ஆப்பையை கட்டிக்கிட்டு திருடுவான்ட்டு. ஆனால் இவங்க ஆப்பையை கட்டிக்கிட்டு திருடினாலும் பரவாயில்ல, அண்டாவை கட்டிக்கிட்டு திருடுறாங்க. அதனால் தமிழர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை மாறச் சொல்வதை விட நாம் உன்னிப்பாக இருந்தோம் என்றால், கவனமாக இருந்தோம் என்றால் மிகப்பெரிய சொத்தை காப்பாற்ற வேண்டிய பங்கு நமக்கு இருக்கிறது. அதில் இன்னொரு திரிப்புகள், இந்த இதை படிக்கும்போது என்னென்னா, இப்போ கீழடியில் கிடைத்த எழுத்துக்களை சொல்லும்போதும் சரி, கீழடிக்கு முன்பு கண்டறிந்த கல்வெட்டுக்கள், முதுமக்கள் தாழி, அந்த எழுத்து என்னென்னா தமிழ் பிராமி அப்படிங்கிறாங்க. கவிபாஸ்கரோட சொன்னார், தமிழ் பிராமிங்கிறது அசோக பிராமிலேருந்து வந்தது, அசோகரோட பினாமி மாரி பின்னாடி ஆக்கிடுவாங்க, அசோக பிராமியின் பினாமி தமிழ் பிராமி மாரி ஆக்கிடுவாங்க. தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்வாளர்கள், கல்வெட்டு அறிஞர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், திரும்ப திரும்ப எழுதி கொண்டே இருக்கிறார்கள், இது தொன்மையான தமிழ் எழுத்து. அசோகன் பிராமிக்கு முந்தைய காலத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அசோகர்கள் பிராமியிலிருந்து தான் இந்த எழுத்து தொடங்கினதுங்கிறதுக்கு அதுக்காக அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஆதாரம் அசோகர் காலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு. அசோகர் என்னென்னா பௌத்த மத கருத்துக்களை பரப்புவதற்காக எல்லா கல்வெட்டுகளிலும் அடுத்த தலைமுறைகளுக்கு பௌத்த மத கருத்துக்களை கொண்டு செல்வதற்காக அதை பாறைகளில் கல்வெட்டுகளில் பொறித்தார். அது ஒரு அரச சாசனம். இந்த பௌத்த மத கருத்தை பரப்புவதற்காக வடக்கிருந்து கர்நாடகத்திற்கு சரவண பெலகோலாவிற்கு வந்த பௌத்த துறவிகள் வழியாக தமிழகத்திற்குள் இந்த பிராமி எழுத்து வந்தது, அசோகர் பிராமி வந்தது, அதிலிருந்து வந்தது தான் தமிழ் பிராமி என்று ஒரு கூற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை ஒட்டியார் போல இதை கண்டடி நம்மளும் வந்து தமிழ் பிராமின்னு வந்ததுன்னா அதை உண்மையாக்குவது போல இருக்கும். இதை மறுக்கக்கூடிய நம் தரப்பில் உள்ள துறை சார்ந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை பௌத்த துறவிகள் சரவண பெலகுலாவிற்கு வந்திருந்தால் அங்கே இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் கிடைத்திருக்க வேண்டும், அப்படி எதுவும் கிடைக்கல. அங்கே கிடைத்தது எல்லாம் கிபியில் கிடைத்தது தான், மிக பின்னாடி வந்த கல்வெட்டுகள். அங்கேருந்து வந்திருந்தால் அவர்கள் தமிழகத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள மலைகளில் கல்வெட்டுகளை பொறித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏன் மதுரைக்கு வந்தார்கள்? அதற்கு எதுவும் ஆதாரங்கள் சான்றுகள் எதுவும் இல்லை. அசோக பிராமியின் கல்வெட்டுகளை விட
மிக பழமையானது மாங்குளம் கல்வெட்டு. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏமன்ல கிடைச்சிருக்குங்கிறாங்க, எகிப்தில் கிடைச்சிருக்கேன், இதெல்லாமே தொன்மையான தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. இதற்கு அடுத்தது என்னன்னா, இந்த எழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிர் எழுத்து ஆ என்ற எழுத்து மட்டுமே அசோக பிராமியில் கிட்டத்தட்ட 8 இடங்களில் பயன்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தது தமிழின் மெய்யெழுத்தில் உள்ள வல்லினம் கசடதபர வடிவத்திலும் சரி மூக்கொலியிலும் சரி ஒழிப்பு முறையிலும் அசோகர் பிராமியில் காணப்படுவதாக சொல்கிறார்கள். இவ்வளவு இருக்கும்போது நாம் ஏன் இதை தமிழ் பிராமி என்று சொல்ல வேண்டும்? மூலத்தமிழ் என்றோ இல்லை தொன்மையான தமிழ் என்றோ ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் தானே? தமிழின்னு சொல்லும் போது என்னன்னா, தமிழ் பிராமி தமிழி, தமிழ் பிராமி தமிழின்னு சேர்த்து சேர்த்து தான் சொல்றாங்க. பிராமி விடுறதில்ல நான் சொல்றேன். அடுத்ததாக இந்த மகர எழுத்து மாவில் உள்ள மா எழுத்தின் பாதி எழுத்து தான் திரிந்து திரிந்து வெவ்வேறு எழுத்துக்களாக இருக்கிறது. தமிழ் ஆய்வாளர்கள், கல்வெட்டியலாளர்கள், தொல்லியல் அகழ்வாயில் துறை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழின் எழுத்து என்பது கிமு 5ஆம் நூற்றாண்டு, அது இலங்கை வழியாக பட்டிப்பொருள் வழியாக ஆந்திரத்தின் வழியாக வட இந்தியாவுக்கு போயிருக்கு. அங்கே பிராகிருத மொழி, பிராகிருத மொழிக்கு தமிழ் தனது எழுத்தை வழங்கி இருக்கிறது. அந்த எழுத்தை கொண்டு அந்த மொழி மேம்பட்டு இருக்கிறது. இதில் சமஸ்கிருதமே இல்லை, அப்போ சமஸ்கிருதமே தோன்றலை. எதுக்காக இந்த தமிழி தமிழ் பிராமி வேண்டாங்கிறோன்னா, பேன பெருமாளக்கரத்தில் பெரியாளுங்க வடக்கேருந்து வந்தவர்கள். இதில் என்னென்ன நம்ம இப்போ இந்த தமிழ் பிராமியை விட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், தேர்தல் அரசியல் களத்தில் தமிழகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சமூக அரசியல் களத்தில் தமிழகம் முன்னெப்போதும் விட தீவிரமாக இருக்கிறது, முன்னோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. மக்களின் கையில் இன்று அதிகாரம் இருக்கிறது. எந்த தமிழ்நாட்டின் எந்த போராட்டங்களாகட்டும் அது மக்களின் கையில் தான் இருக்கக்கூடிய, எந்த தேர்தல் அரசியல் கட்சிகளும் அதை முன்னெடுக்கவே இல்லை. இப்படி இருக்க இந்த காலத்தில் நம்மளுடைய 12வது புத்தகத்தில் கொண்டாந்து எழுதி வைக்கிறானா இல்லையா, தமிழ் 300 ஆண்டுகளுக்கு முந்தையது, சமஸ்கிருதம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது. நம்ம சொல்லக்கூடிய இந்த கிமுல சொல்கிறாங்கல்ல, 300 ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழ், 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பிராகிருதத்திலேருந்து தமிழ் வந்ததா, தமிழ்லேருந்து பிராகிருதம், இந்த சண்டையில் சமஸ்கிருதம் தோன்றவே இல்லை. அப்படி என்றால் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இந்த மொழிக்கு பெயர் வைப்பதை நாம் அணுக வேண்டும். அப்படி இந்த எழுத்து போயிருக்கு. அதற்கு அடுத்து இதற்கு பின்னாடி வந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த கல்வெட்டு இதெல்லாம் இதற்கு கீழடிக்கு முன்பு, கீழடி வந்தது நெற்றியில் அடித்தால் போல போட்டு உடச்சிருச்சு. இது வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு நோக்கி இந்த எழுத்து போயிட்டுருக்கு. அசோக பிராமி எழுத்து என்பது ஒரு மன்னர் காலத்து சாசனம், பௌத்த கருத்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது. அதுவும் பின் வந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் சாதாரண மக்களுக்கு, கங்கை சமாளி மக்களுக்கு எழுத படிக்கவெல்லாம் தெரியலை அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் நிறுவுகிறார்கள். மெகஸ்தனிஸோட குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இவர்களுக்கு எழுத்தறிவெல்லாம் கிடையாது, இவர்கள் நினைவில் வைத்து நிகழ்வை சொல்லுகிறார்கள், வரலாறை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆய்வறிஞர் அமர்நாத் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, கீழடியில் இந்த சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னா, இது ஒரு குறுகுல கல்வி முறையாக கூட இங்கே இல்லை, இது இங்கே கீழடி பகுதியில் ஒரு பொதுக்கல்வி இருந்திருக்க வேண்டும், சாதாரண மக்கள் இந்த எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் கிடைத்த பேர்களை சொல்கிறாரு, வேந்தன், சேந்தன், சேத்தன், மாடன், இன்னும் பல பேர்கள். இது வந்து இந்த மண்பானையில் எழுதுனது வந்து யாரும் மன்னாதி மன்னெல்லாம் எழுதலை, சாதாரண மக்கள் எழுதியிருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருக்கும். ஒரு மொழி ஆய்வில் ஒரு தமிழ் திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி ஒரே பாடலில் இப்போ ஏழையிலேருந்து பணக்காரன் ஆகிறதெல்லாம் இல்லை. ஒரு மொழி எப்படின்னா, ஒரு சித்திரை எழுத்து, ஒரு ஓவிய எழுத்தை அடைகிறதுக்கு பல 100 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஓவிய எழுத்திலிருந்து கீரலை அடைவதற்கு பல 100 ஆண்டுகள் ஆகியிருக்கும். கீரலில் இருந்து ஒரு செழுமை பெற்ற வடிவம் ஒளி வடிவத்திற்கு மாறுவதற்கு பல 100 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இப்படியெல்லாம் கடந்து தான் அந்த மக்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அதுவே கிமு 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இன்னும் பழமையானதாக, இன்னும் பின்னோக்கி போகிறது இந்த எழுத்தறிவு பெற்ற சமூகம் அப்படிங்கிறதா. அப்போ நம்ம என்னென்னா, இந்த தமிழ் பிராமின் நம்ம ஏன் சொல்லணும், கல்வெட்டு ஆய்வாளர்கள், தொல்லியல் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதற்கு முடிவு கட்ட வேண்டும். இந்த தமிழ் பிராமி என்பதை பின்னோட்டிற்கு நீக்குவதற்கு முடிவெடுக்க வேண்டும். ஒரே ஒரு இதோட முடிச்சுக்கலாம். தமிழில் இன்னொரு சொலவடை இருக்கு, கெட்டவன் உறவை 10 பணம் கொடுத்தாவது நீக்கணும், தயவு செய்து நீக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.